ஹலோ யோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் வர வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே வியூஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட ரியல் நேம் என்ன, அது எப்போ ரீநேம் பண்ணப்பட்டது அண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க, நம்ம டெலஸ்கோப் எவ்வளோ தூரம் இங்கே நம்ம அர்த்லேருந்து போகுது, எந்த பாயிண்ட் போகுது, எவ்வளோ தூரம் வரைக்கும் ஜேம்ஸ் வெப்பால் வந்து பிக்சரைஸை கேப்சர் பண்ண முடியும், இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஜேம்ஸ் வெப்போட பார்ட்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இன்ஃப்ராரெட் லைட்டை செலுத்தி அதை ரிசீவ் பண்ணி அதை டீகோட் பண்ணி பிக்சரைஸ் பண்ண போகுது. ஸோ இதுக்காகவே 4 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, ஏன்னா இந்த இன்ஃப்ராரெட் கேப்சர் பண்ணி இதிலிருந்து டீகோட் பண்ணி பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட அந்த 4 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட பேரெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா, மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை எம்ஐஆர்ஐன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, இது என்ஐஆர்சிஏஎம், இதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்டோகிராஃப், இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்ஐஆர் ஸ்பெக். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியர் இன்ஃப்ராரெட் இமேஜர் அண்ட் ஸ்லெட்லெஸ் ஸ்பெக்டோகிராஃப் ஸ்லாஷ், இது வந்து ஃபைன் கைடன்ஸ் சென்சார், இது ரெண்டும், இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு என்ஐஆர்ஐஎஸ்எஸ் ஸ்லாஷ் எஃப்ஜிஎஸ். இதோட பார்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோலார் பவர் அரே, இது வந்து மெட்டல் பெர்லியமால் செய்யப்பட்ட 18 ஹெக்ஸகனல் செக்மெண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோல்ட் கோட்டட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ஆக்சுவலி இன்ஃப்ராரெட்டை கேப்சர் பண்ணும். இதோட சைடில் ட்ரிம் ஃப்ளாப் இருக்கும், இதுதான் வந்து சேட்டலைட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இந்த டெலஸ்கோப்பை சுற்றி மல்டி லேயர் சன்ஷீல்டு இருக்கும், நியர்லி பார்த்திங்கன்னா 5 layers இருக்கும். இந்த 5 layersோட மெயினான ரோல் என்னென்னா, சன்லேருந்து வர லைட் அண்ட் ஹீட்டை, ஹீட்லேருந்து நம்ம டெலஸ்கோப்பை பாதுகாக்கிறது. அண்ட் இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாடியூல் இருக்கும். இதில் தான் எல்லா சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அண்ட் எல்லா வெப் கேமராஸும் இதில் செட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கடைசி ரெண்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மிரர் அண்ட் செகண்டரி மிரர். இந்த ப்ரைமரி மிரர் தான் இன்ஃப்ராரெட் லைட்டை கேப்சர் பண்ணும், அண்ட் இந்த செகண்டரி மிரரோட ரோல் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை கேதர் பண்ணி சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகே வியூஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ஸ்டே டியூன்ட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.